தமிழ் தமிழ் செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்பைசி சேனலை பொறுத்த வரைக்கும் திருமாவளன் மதிமுக போன்ற கட்சியெல்லாம் நண்பர்களாக ஏற்றுக்கிட்டாங்களே தவிர இன்னும் கூட்டணி கட்சிகளாக ஏத்துக்கல அதே சமயத்துல திருமாவளன் கூட்டணிக்கு வர்றது துறைமுருகனுக்கு சுத்தமா பிடிக்கல சமீபத்துல கூட துறைமுருகன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா தாலி கட்டின்தான் மனைவி அதே மாதிரி தான் கூட்டணி அறிவிக்கப்பட்டதா அதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு துறைமுருகன் சொல்லியிருக்காரு துறைமுருகனுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சுத்தமாக பிடிக்கல அதனால தான் அப்படி அடிக்கடி கருத்துக்களை வெளியிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை தொடர்ந்து அஸ் வராரு இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொது செயலாளர் வன்னியரசு என்ன சொல்லிருக்காருன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது அதே போல எல்லாரையும் துறைமுருகன் திமுக இரண்டாம் கட்ட தலைவர் தான் அவர் பேசுற பேச்செல்லாம் அவரோட கருத்து தானே தவிர திமுக கருத்து கிடையாது ஸ்டாலின் எங்களை நல்லா தான் பாத்துக்கிறாரு எங்களுக்கு ஸ்டாலின் தான் முக்கியமே தவிர துறைமுருகன் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவரோட கருத்து துறைமுருகன் வந்து கோபத்துக்கு தான் அழகிருக்கு அதே சமயம் துறைமுருகன் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நபர் அவர் அப்படி அசிங்கமா பேசிருக்கிறது ஸ்டாலினுக்கு தான் கோபத்தை ஏற்படுத்திருக்கு துறைமுருகன் விடுதலை சிறுத்தை கட்சி இதுக்கு கிடையான அந்த வார்த்தை மோதல் வந்து திமுக விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணியில விரிசலை தான் ஏற்படுத்திருக்கு ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு துறைமுருகனுக்காக விடுதலை சிறுத்தை கட்சியை கூட்டணியிலிருந்து விளக்க போறாரா அப்படி இல்லைன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை கூட்டணியில சேர்க்க போறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவங்க தான் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க